வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கின்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தி கொண்டு வருவதை அனைவரும் அறிந்ததே. ஏறத்தாழ ஒரு 13 மசோதாக்கள் அங்கே நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கின்றன. அதேபோன்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்காக இசைவு கோரிய அந்த கோரிக்கைகளும் அங்கே நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆளுநருக்கு. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு உடனடியாக இசைவு வழங்க வேண்டும், நிலுவையில் இருக்கிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம், என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, ஏன் ஆளுநர் இத்தனை காலதாமதம் செய்கிறார், அதிமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் இன்றைக்கு உலா வருகின்றன. நாமும் அது குறித்து பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதே போல் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்களும் அதே போல் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல சார் உங்ககிட்ட, அதாவது இந்த கடிதம் இப்போ வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, இதற்கு முன்பாகவும் நினைவூட்டல் நிறைய முறை வந்து ஆளுநருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கடிதத்தினுடைய நோக்கம் என்ன சார், என் திடீரென்று ஒரு நினைவூட்டல் கடிதம் அப்படின்னு பார்க்குறது? ஏற்கனவே ஆளுநர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆலோசனையின் பேரில் நேரிலேயே சென்று பார்த்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் தாருங்கள் மற்றும் ஆன்லைன் ரவி போன்றவற்றுக்கெல்லாம் ஒப்புதல் தாருங்கள் என்று நேரம் கேட்டு பார்த்து வந்திருக்கின்றோம். எனவே ஏற்கனவே ஒரு முறை வற்புறுத்தி இருக்கிறோம், அவரிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து காலந்தாழ்த்துவதே அவர் தன்னுடைய கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே தொடர்ந்து காலதாமதப்படுத்துகிற பொழுது பல்வேறு அந்த மசோதாக்கள் மக்கள் மன்றத்திலே, அதாவது சட்டமன்றத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பிரதிநிதிகளாலே நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதாக்கள் ஆளுநராலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அதை நிறைவேற்றி தர வேண்டியது ஒரு அரசினுடைய ஜனநாயக கடமை. சட்டத்துறையினுடைய பொறுப்பு என்பது சட்டமன்றத்தில் என்னென்ன மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகின்றனவோ அவற்றை ஆளுநருக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலை பெற்று அதன் பிறகு அரசிதழில் வெளியிட்டு அதை சட்டமாக்கி தர வேண்டிய பொறுப்பு சட்டத்துறைக்கு சேர்ந்ததாகும். எனவே தான் சட்டத்துறையை சார்ந்த அமைச்சர் என்கின்ற முறையிலே ஆளுநர் அவர்களுக்கு நீங்கள் இந்த மசோதாக்களை இன்னும் காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள், அதற்கு உடனடியாக ஒப்புதல் தாருங்கள் என்கின்ற அந்த வேண்டுகோளை கடிதம் மூலமாகவும், அதே போல் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் அவர் மீதும் அதே போல் வீரமணி போன்றவர்கள் மீது வழக்கு தொடர்ப்பதற்காக அமைச்சரவை கூட்டத்திலே முடிவெடுத்து அது ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு இன்று வரை ஒப்புதல் தரப்படவில்லை. அதே போல் குட்கா வழக்கிலே ஆளுநர் அவர்களுக்கு சிபிஐயே கோரிக்கை வைத்திருக்கிறது. அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ரமணா ஆகியோர் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கேட்டு அதுவும் நீண்ட காலமாக அங்கேயே நிலுவையிலேயே இருக்கிறது. எனவே சிபிஐயினுடைய கோரிக்கையும் அங்கே நிலுவையில் தான் இருக்கிறது. எனவே அதிமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு ஒருவேளை மேதகு ஆளுநர்கள் முயற்சி எடுக்கின்றாரோ என்ற சந்தேகம் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வண்ணம்தான் நீங்கள் உடனடியாக அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தாருங்கள், அந்த சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் அந்த கடிதம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு அனுப்பப்பட்டது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த 13 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கிறது, அதில் 2 மசோதாக்கள் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து நிலுவையில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மசோதாக்களில் மிக மிக முக்கியமான மசோதாக்கள் இதையெல்லாம் நிறைவேறாமல் போனதனால் எங்களால் வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை எல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல இந்த அரசால் அப்படின்னு ஏதாவது ஏற்பட்டிருக்கா சார்? இந்த மசோதாக்களில் பெரும்பான்மையானவை பல்கலைக்கழகங்களிலே துணை வேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு வேண்டும். ஏனென்றால் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. எனவே பல்வேறு மாநிலங்களிலே இப்பொழுது வேந்தராகவே அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். குஜராத்தி போன்ற மாநிலங்கள் இதுக்கு உதாரணம். நாங்கள் வேந்தரை மாற்றுங்கள் என்று கேட்கவில்லை. துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் அரசுக்கு வேண்டும்.
அதுதான் அங்கே அதை போல அவர் நீக்குகின்ற அதிகாரமும் அரசுக்கு வேண்டும். இதுதான் அந்த மசோதாக்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர வேண்டுமல்ல. எனவே துணைவேந்தர்களை நியமிப்பதற்கும் அந்த துணைவேந்தர்கள் ஏதாவது குற்றங்கள் செய்தால் அவர்கள் நீக்குவதற்குமான அதிகாரம் அரசுக்கு இருக்க வேண்டும். அது தனிப்பட்ட ஆளுநர் கையிலே வேந்தர் என்கிற முறையிலே இருக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அவர் தன்னுடைய பவரை அங்கே உபயோகிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி அங்கே அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எனவே தான் நாங்கள் இந்த மசோதாக்கள் பெரும்பாலானவையும் இணை துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்பதற்கு அரசுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதேபோல் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நியமிக்க கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டு மசோதாக்களும் அதே மாதிரியான மசோதாக்கள் தான். எனவே இது போன்ற மசோதாக்கள் அதேபோல் நம்முடைய சித்தா பல்கலைக்கழகத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சரவையே பல்கலை வேந்தராக நியமிக்க வேண்டும் என்று புதிதாக ஒரு மசோதா நாங்கள் தயாரித்து அனுப்பியிருந்தோம். அந்த மசோதாவும் நிலுவையிலே இருக்கிறது. எதுக்குமே ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை. கண்டிப்பாக சார், இப்போது இன்னொரு பக்கம் ஆளுநர் பேசும்போது அவர் பதவியேற்றது கொஞ்ச நாள்லேயே பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு முறை மசோதாக்களை பற்றி கேட்கும்போது நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு முறை வந்து நான் தடுத்து வைத்திருக்கிறேன், நான் நிறுத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னாலே அது நிராகரித்து விட்டேன் அப்படின்றதா பொருள். இப்படி முன்னுக்கு பின் முரணாக ஆளுநர் பேசிட்டே இருக்காரு சார் இந்த விஷயத்தில். நம் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆளுநர் எப்பொழுதுமே முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு ஆளுநரைத்தான் தமிழகம் பெற்றிருக்கிறது. அது நம்முடைய தலையெழுத்து. ஏனென்று சொன்னால் இந்த மசோதாக்களுக்கெல்லாம் ஒப்புதல் தர வேண்டியது அவருடைய தலையாய பணி. அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை கேட்க வேண்டும், திருப்பி நாங்கள் நிறைவேற்றி அனுப்புகிற பொழுது அதிலே அவர் ஒப்புதல் தந்தாக வேண்டும். இதற்கான காலக்கெடு என்று இல்லை என்கின்ற காரணத்தாலே அவர் அதை அப்படியே வைத்து கொண்டே இருக்கின்றாரே தவிர அதை வந்து அவர் நிராகரிக்கக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது. இப்போ நம்ம வலியுறுத்துகிறோம், கடிதம் எழுதியிருக்கிறோம், இப்போ இதற்கு வந்து அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான பதில் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? இதற்கு வந்து நிச்சயமாக செவிசாய்க்க வேண்டும் என்று ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால், அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நாம் நீதிமன்றம் மூலமாகத்தான் அணுக வேண்டும் என்று சொன்னால் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்குமே நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர், நீதியின் வழி சென்று நியாயத்தை பெறக்கூடியவர், எனவே சட்ட போராட்டம் நடத்துவதற்கு தயங்காதவர். எனவே ஆளுநர் அவர்கள் இதற்கு ஒப்புதல் தர மறுக்கின்ற சூழ்நிலையிலே மற்ற மாநிலங்களைப் போல நாமும் ஆளுநர் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும், அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாய சூழ்நிலை நமக்கும் ஏற்படும். கண்டிப்பாக சார், இப்போ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட செய்தியில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே 2022 48 மசோதாக்களுக்கும் இந்த ஆண்டு வந்து 21 மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது இந்த மசோதாக்களை பொறுத்தவரை அவருக்கு ஏதாவது அதில் வந்து சந்தேகங்கள் இருந்து அந்த அடிப்படையில் அவர் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் நிறைய மசோதாக்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தது வேற. இது வந்து அவருடைய வேந்தராக அவர் இருந்து துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது இந்த மசோதாக்களில். எனவே அந்த துணைவேந்தரை அவர் நியமிக்கின்ற அதிகாரத்தை இன்றைக்கு நாம் எடுத்து அது அரசுக்கு கொடுக்கின்றோம். எனவே அவர் தான் தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்படுகிறோம் என்று நினைத்து அதை வைத்து கொண்டிருக்கிறாரோ அல்லது அதிகாரம் தனக்கு கூடுதலாக வேண்டும் என்பதற்காக வைத்து கொண்டிருக்கிறாரோ என்றுதான் என்ன தோன்றுகிறதே தவிர வேறொன்றும் இல்லை. மற்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் தந்ததுக்கும் இதற்கு தராமல் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் அவர் வேண்டுமென்றே காலந்தாழ்த்துகிறார். துணைவேந்தர்களை நியமிக்கின்றது அரசாங்கம் நியமிக்கக்கூடாது, தான் தான் நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே எண்ணத்தோடு அவர் செயல்படுவதாக ஒரு எண்ண தோன்றுகின்ற செயலை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த மசோதாக்களை பொறுத்தவரை அவருடைய அதிகாரம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் பேரில், அவருடைய சுய விருப்பத்தின் பேரில், சுயநலத்தின் பேரில் அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, இப்போ அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் விசாரணைக்கு வந்து அவர் ஏன் அனுமதி மறுக்கிறார்? ஏன்னா தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக அவர் நிறைய இடங்களில் பேசுகிறாரு, நேர்மையை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் ஏன் இதுக்கு வந்து இவ்வளவு தாமதிக்கிறாரு? பேச்சுக்கு நடவடிக்கைகளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது நம்முடைய ஆளுநருடைய விஷயத்தில். இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு அனுமதி கொடுக்காத அந்த விஷயத்தின் மூலமாக இது உண்மை புரிய வரும். இப்போ ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தால் தானே சார் இந்த வழக்குகள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், நீதிமன்ற விசாரணைக்கு அப்போதானே சார் வரும்? இப்பொழுது நாங்கள் போடுகிற வழக்குகள் எல்லாம் சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலேயே ஒப்புதலை பெற்று போடுவதற்கான அந்த வழிமுறைகளை ஆராய்ந்து நம்முடைய அரசு குற்றவியல் வழக்கறிஞரிடத்திலே அதற்கான ஆலோசனையை பெற்று அந்த முறையிலே இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியிருக்கிறோம். ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்குகளை தொடுப்பதற்கு இன்றைக்கு அரசு வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையை பெற்று அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள்
முயற்சிகளை துவங்கி இருக்கின்றோம். கண்டிப்பாக சார், இப்போ ஆளுநருடைய இந்த போக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களுக்கு வந்து ஆளாகி இருக்கிறார். அவர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அந்த பதவி வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு விவாதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன சார் எடுக்க முடியும் இப்போ சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லும்போது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையே ஆளுநர் என்பது தேவையில்லை என்பது தான். அது ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் இருக்கின்ற பொழுது அவரை மதிக்கக்கூடிய கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆளுநரால் பாதிக்கப்பட்ட கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம், ஆனால் ஆளுநருக்கு மரியாதை தருகிற கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் வர இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமாக ஒன்றிய அரசிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக மத்திய அரசினுடைய கை ஏஜென்டுகளாக ஆளுநர்கள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்து மாநில அரசினுடைய அதிகாரங்களிலே அவர்கள் கை வைக்கக்கூடாது என்கின்ற கொள்கையை நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி மாநில சுயாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை பெற்றுத் தருவார்கள். அப்போ இவர் இருக்கிற வரைக்கும் ஆளுநர் வந்து அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வாய்ப்பு இருக்காது தானே சார்? ஏன்னா அவருடைய அதிகாரம் தொடர்பான மசோதாக்கள் தான் பெரும்பான்மையும் அதில் இருக்குது. நாம் வந்து இப்போ அதைத்தான் நான் சொல்லிட்டுறேன், நம்ம எதிர்பார்க்குறோம், கடிதம் எழுதியிருக்கோம், தந்தால் சரி தரலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல போயிடும். அடுத்த கட்டம் அப்படின்னா அது அடுத்த கட்டம் என்பது சட்ட போராட்டம் தான். நிச்சயமாக பல மாநிலங்களில் ஆளுநருக்கு எதிராக வழக்குகள் தொடுத்திருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பொறுத்து பொறுத்து பார்ப்பார். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பொறுக்க முடியும், எவ்வளவு காலம் தான் பொறுக்க முடியும்? எனவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பார்கள். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுத்து கொண்டேதான் இருக்கின்றார். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். எனவே ஒரு கட்டம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்டத்தில் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது நீதியை நாடி அதன் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதலை பெறுவதற்கான வழிமுறையை நீதியின் மூலமாக நிலைநாட்டுவார். கண்டிப்பாக சார், இப்போது மசோதாக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வழக்குகளுக்கான இசைவு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம், ரெண்டு விதமான ஒரு அழுத்தமும் இன்றைக்கி ஆளுநருக்கு கொடுக்கப்படுகிறது. இது வந்து அவருக்கு ஒரு, ஏன்னா ஏற்கனவே உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு கண்டனம் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கிறது அவர் எடுத்த அமைச்சரை நீக்கிய விஷயத்தில் பார்க்கும்போது. அப்போ இந்த நெருக்கடியும் சேர்ந்து அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? நிறைய அழுத்தத்தை கொடுக்கணும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே ஒரு குட்டு குட்டி இருக்கிறதாக சொல்கிறாங்க. எனவே மீண்டும் மீண்டும் குட்டுப்படாமல் அவர் நிச்சயமாக இதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து இந்த இதற்கான ஒப்புதல்களை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக சார், ஏன்னா நீதிமன்றங்களும் பலமுறை ஆளுநருக்கு வந்து அந்த கண்டனத்தையும் குட்டுகளையும் கொடுத்துருக்கிறது. இருந்தாலும் அதே நிலை தான் தொடர்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். நன்றி சார், நம்ம நிறைய இன்னும் பேசலாம். உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்ட மிக்க மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மகண்டேயன் சார். இப்போது மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன, அமைச்சர்கள் மீதான, அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளுக்கான விசாரணைக்கும் ஆளுநர்கிட்ட தான் வந்து சிபிஐ உட்பட அமைச்சரவையின் மூலமாக ஒப்புதல் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கவில்லை. நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் காப்பாற்றுவதற்காக, ஊழல் செய்த அதிமுகக்காரர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஆளுநர் ஈடுபடுகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுப்பப்படுது இல்லையா? உங்களுடைய பார்வை, அந்த நிலுவையில் இருக்கின்ற மசோதாக்கள் இதெல்லாம் இருக்குது, ஆனால் அவர் வேறு வேறு வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கார், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆளுநரை குறித்து. அது நம்ம சட்டமன்ற கூட்டத்துடன் நடைபெறுகிற போதே இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தன் கணவனை இழந்த தங்கைமார்களுக்கு, தன் பள்ளி பருவத்திலே படிக்க வேண்டிய தன் குழந்தை இக்கட்டான சூழ்நிலையில் தன் இன்னுயிரை மாய்த்து கொள்வது, இந்த மாதிரியான சூழல்கள், பல்வேறு நெருக்கடிகள், மக்கள் மன்றத்தால் மக்களால் வாக்களிக்கப்பட்டு இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்குற ஒரு முதலமைச்சருக்குத்தான் அதனுடைய வழி தெரியும். மீண்டும் அந்த மக்களை சந்திக்க போகிறவர் அவர்தான், அவர்களுடைய பிரதிநிதிகள் தான். சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம், பல தடவை அனுப்பி வைக்கிறார்கள், சட்ட அமைச்சர் கடிதம் அனுப்புகிறார், மத்திய அமைச்சருக்கு, பிரதம அமைச்சருக்கு, ஜனாதிபதியை பார்ப்பதற்கு நாடாளுமன்றத்திலிருந்து குழு செல்கிறது. இது தமிழகத்தில் இவ்வளவு பாதிப்பு இருக்கிறது, அதுக்கே செவி சாய்க்கவில்லை. மீண்டும் ஆளுநருக்கான கண்டனத்தை சட்டமன்றத்திலே தீர்மானமாக பதிவு செய்கிறார் முதலமைச்சர், முன்மொழிகிறார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது, அப்போது இப்போது நீங்கள் சொன்னீர்கள் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஏற்கனவே ஒரு குட்டு அமைச்சரவையினுடைய அவரை நீக்கத்தை முதலமைச்சருக்கே கேட்காமல் அறிவிக்கிறார். அதே போன்று அன்று மத்திய அமைச்சரவை, உள்துறை அமைச்சகம், இது சட்டமன்றத்தினுடைய விவகாரம், உடனடியாக இதை நீங்கள் இந்த
மசோதாவை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. நேற்றைய தினம் கீழக்கரந்தை என்ற எங்கள் விளாத்திகுளம் தொகுதியிலே புதூர் ஊராட்சி ஒன்றியத்திலே ஒருவர் இந்த தேசத்தை காக்கிற இராணுவத்தில் பணி செய்கிற ஒரு சகோதரன். நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கிற அவருடைய ஃபோட்டோவை பார்த்து, ஆனால் அவர் ஆன்லைனில் விளையாண்டி அவங்க அம்மா கூட தொடர்பு கொள்கிறார். அம்மா, நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியவில்லை, எனக்கு வந்து மிகப்பெரிய மனம் இருக்கம் இருக்கிறது, என்னுடைய துப்பாக்கி என்னுடைய கையில் இருக்கிறது, உங்களிடம் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், எப்போது இரண்டு சத்தங்கள் கேட்குறதோ இந்த துப்பாக்கி ரவைக்கு நான் என்னை பழி கொடுத்து விட்டேன் என்பதை நீ நினைத்துக்கொள், நான் வந்து என்ன செய்கிறேன், என் உயிரை மாற்றிக்கொள்கிறேன். யார் எங்கே இறந்து போனவன் எங்கே? ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து. அவனுடைய உடல் எங்கே வருகிறது? இங்கே வருகிறது. நான் கேட்கிறேன், தமிழகத்திலே ஆன்லைன் சூதாட்டத்தை ரத்து செய்திருக்கிறோம், இந்த நல்ல சட்டத்தை, இந்த நல்ல திட்டத்தை நாடு முழுவதும் இதை நிறைவேற்றி விட்டிருந்தால் இந்த தேசத்தில் என் ஊரை சேர்ந்தவன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், வயதான தன்னுடைய தாயாரை விட்டு ஜேஎன்கேயில் இருக்கார் பார்த்தீங்களா, அவன் செத்து போயிட்டான். நேற்று தலைப்பு செய்தி நீங்கள் பேப்பரில் படிச்சிருந்தோம். அப்போ இந்த இவருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைன்னு சொல்கிறதான் பொறுப்பு. துணை நம்மளுடைய துணைவேந்தர்களை நியமனம் செய்கிற ஒரு மசோதான்னு சொல்கிறது, இதில் எதுக்காக இவர் நிப்பாட்டி வைக்கிறார் என்றதை பொறுத்து பார்த்து நான் என்ன நினைக்கிறேன், அவருடைய அதிகாரம் போகுதா, அவருக்கு அதிகாரம் வேணுமான்றதில்லை, அவரே வேண்டான்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு போராட்டமாக அமையும் தான். காஸ் ஆஃப் ஆக்ஷன் எதுவுமே நடக்காத போது ஒரு பிரேம் ஆஃப் ஏசி ஒரு வழக்கு இருக்குன்னா வழக்குக்கு வந்து கருவு மூலம் வேணும்ல. ஆமாம், மூலமே இல்லாட்டா எப்படி ஒரு விஷயத்தை நோக்கி போராட்ட முடியும்? மத்திய சர்க்கார் வந்தது, காங்கிரஸ் சர்க்கார் காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது, பக்தவச்சலம் இருந்தார், அதை தடுத்தார், அதை எதிர்த்து போராடினோம், தமிழை நிலைநாட்டினோம். அப்போ நம்மளுடைய மொழி செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு போராட்டக்களம் அமைந்தது. அப்போ எதிர்ப்புகள் என்று ஒன்று வந்தால்தான் ஆளுநர் வேணுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்விக்கு விடை கிடக்கும். இவர் வந்து அரசியலில் எந்த மக்களாலும் வாக்களிக்கப்படலை, ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் இருக்கிறாருன்னா அவர் வந்து எலக்ட்ரோ காலேஜ் முறையில் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மூலியமாக அவர் தேர்வு செய்யப்படுகிறார், துணை ஜனாதிபதி தேர்வு செய்யப்படுகிறார். ஆனால் எந்த மாநிலத்திலையும் ஆளுநர்கள் தேர்வு செய்யப்படுறாங்களா? நியமனம் சார், இந்த நியமனம் தேவையா என்பது தான் ஒரு கேள்வி. கண்டிப்பாக அது இந்த இவருடைய நிறுத்தி வைத்திருக்கிற இந்த விஷயத்தின் மூலமாக இந்த ஆளுநர் இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஆளுநர் தேவைக்கு வேண்டியதில்லை என்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இப்போது நாங்கள் எடுக்கிற முன்னெடுப்பு, ஆளுநர் நிறுத்தி வைக்கிற கோப்புகள், ஆளுநர் வந்து இவங்களை துணைவேந்தர்கள் நியமிக்கிறதுக்கு தேடல் குழுவுக்கு சர்க்கார் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய ஒரு இதாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு கடைசியில் வந்து ஒரு தேடல் குழு அமைப்பாங்க, இவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி போட்டிருப்பாங்க, ஒரு ஆள் வந்து சுயமோட்டாவை பண்ண முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிற அறிக்கைக்கு அவர் என்ன செய்வார், ரைட் நீங்கள் நல்லபடியில் பண்ணியிருக்கிறீங்க, ரைட் இவங்களை போடுங்க, இல்லாட்டா ஒரு பரிந்துரை செய்வார். ஆனால் இந்த ஆளுநர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய அரசு எதுவுமே செய்யக்கூடாது, ஒரு தடைக்கல்லாக இருக்கிறாருன்றதான் என்னுடைய கருத்து. இதை ஆளுநர் வேணுமா வேண்டாமா என்ற ஒரு விவாதத்திற்குள்ளே தான் நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இது அதுக்கான வாய்ப்பாக அமையும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த சுற்றுகளை நம்ம பேசலாம். காரை செல்வராஜ் சார், இப்போது சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த மசோதாக்களுக்கு நிலுவையில் இருக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுங்க, அதே மாதிரி வந்து அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு, அதாவது நீதிமன்ற விசாரணை உடனே தொடங்கப்பட வேண்டும், அதற்கு வந்து இசைவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, ஆளுநருக்கான வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு முறையாக இது? இல்லை, இதை பொதுவாக இப்ப இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பது நம்ம ஏதோ எதிர்வினை ஆற்றுகிறோம் என்று எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பேசலாம், ஆனால் இது ஒரு சரியான நிலைப்பாடு. அமைச்சர் அவர்கள் அது குறித்து விரிவாக பேசி இருப்பது என்பது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான செய்தி இல்லை, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கான அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். அதுல முக்கியமா இந்த ஆளுநர் தேவையா என்கிற கேள்வி என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் ஒலித்த அந்த குரல் இன்றைக்கு நேற்றை நேற்றைக்கு முதல் நாள் 2 நாட்களாக நேஷனல் டெலிவிஷன்ல அதுதான் டிஸ்கஷன் ஆயிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எடுத்த முழக்கம் இன்றைக்கு இந்தியாவெங்கும் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆளுநர் அவரே நேரடியாக எதிர்ப்பது ஒன்று, ஆளுநருடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது ஒன்று உண்டு. ஆனால் அந்த விமர்சிப்பது கூட அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கும் அடுத்த கட்ட ஒரு ஆரோக்கியமான நகர்வுக்கும் வழிகாட்டுகிறதா, அதை நோக்கி அரசு பயணிக்கிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியில் இன்றைக்கு அவர் எழுதியிருக்கிற கடிதம், அந்த கடிதம் குறித்து இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர்
மாண்புமிகு ரகுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே விரிவாக சொல்லி இருக்கிற செய்தி என்பது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கான செய்தி. எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் ஆளுநரால் இப்படி அரசாங்கம் செயல்பட விடாமல் ஆளுநர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கான வழிகாட்டுதலை தமிழ்நாடு தந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டு சொன்னார். ஒன்று, ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்திலே இந்த மசோதாக்கள் கிடப்பில் கிடப்பதும், அதிமுக அமைச்சர்கள் மீது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு ஒப்புதல் தாருங்கள் என்று கேட்டு தமிழ்நாடு அமைச்சரவை கூடி அந்த முடிவை எடுத்து ஆளுநருக்கு அனுப்பியதற்கு பின்னால் அவர் வந்து நீங்க சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்திக் கொண்டு நான் ஆளுநர் வந்து இத்தனை நாளைக்குள்ள மசோதாக்களை கையெழுத்து போடணும் எங்கே குறிப்பிடப்படவில்லை. நீங்க சொன்ன மாதிரி காலம் தாழ்த்துவது என்றால் நான் கிடப்பிலே போடுகிறேன் என்றால் அது மறுப்பதாகத்தான் அர்த்தம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அண்ணன் ரகுபதி அவர்கள் சொன்னது மாதிரி ஆளுநரிடம் செல்லாமலே சபாநாயகர் மூலமாக சட்டமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டிய, சட்டமன்றத்தினுடைய அமைச்சரவை கூட்டத்தினுடைய முடிவுகளுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்திருப்பதும் இன்றைக்கு எழுதியிருக்கிற அந்த கடிதமும் சுட்டிக்காட்டுவது ஒன்று. இரண்டாவது, ஆளுநர் அவர்களுக்கு மூன்றே மூன்று செயல்பாடுகள் தான் விரிவாக கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் நடந்த கிரைசிஸ்ல வந்த நீதிமன்ற தீர்ப்பும், 1974 சாம்ஷர் கிங்கோட தீர்ப்பும் வந்தும் அந்த மூன்று செயல்பாடுகளை மட்டும்தான் அவருடைய செயல்பாடுகளாக குறிப்பிட்டிருக்கிறது. அந்த மூன்றில் ஒன்று வந்து அவரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அவர் நினைத்தால், சட்டத்தின்படி நினைத்தால் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யலாம். ஒன்று, அரசாங்கங்கள் அமைகிற பொழுது அந்த அரசாங்கத்தை அமைத்து தருவது என்பது. இரண்டாவது, மூன்றாவது, மசோதாக்கள் வருகிற பொழுது அந்த மசோதாக்களின் மீது உங்களுக்கு விரிவான விளக்கங்கள் தேவைப்பட்டால் விளக்கங்கள் கேட்கலாம். இரண்டாவது முறை மீண்டும் அமைச்சரவை கூடி அதை உங்களுக்கு அனுப்பி வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் அவருடைய பார்வையும் இதில் தேவை என்று நீங்கள் நினைத்தால் ஜனாதிபதிக்கு அதை அனுப்பி வைக்கிற இந்த மூன்று செயல்பாடுகளை தவிர வேறு அதிகமான செயல்பாடுகள் எதுவும் உங்களுக்கு இல்லை என்பதை நாம் தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்யறார்னா, பொதுவாக இந்த நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, என் சார்பு என்னுடைய கிளையண்ட் வெற்றி பெறுவதற்காக அந்த சட்டங்களில் எங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கிறதோ அந்த சட்டத்தின் உள்ளே இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி எப்படி நாம் தப்பிக்கலாம் என்று நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் வழக்காடுவது என்பது அதற்கு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம். அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு ஆளுநர் முயற்சி செய்கிறார் என்பதுதான் இதனுடைய முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய வெளிப்பாடு. கண்டிப்பாக சார், நீங்க சொன்ன மாதிரி சட்டத்தினுடைய ஓட்டைகள் அதையும் தாண்டி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வேறொரு தனி அதிகார மையமாக செயல்படுவதற்காக முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப அழுத்தமாக வந்து இங்கே பதிவாகி இருக்கிறது.